हाय फ्रेंड्स, कुकिंग वित् वेनी टू इत उ समल इनकी नम्बर पाकपोन रोमना कल्ची ना वीडियो पटर ऐप इतना कोरोना वह हास्पिटल ट्रीटमेंट एटो वीडियो मुड़े सारी अदा फर्स्ट उंगल्ट इतना वीडियो पटर इनमें वीडियो पड़पे कंपा कुकिंग वित् वेनी टू समल सब्सक्रेबिकों फालो पड़ेंगे इन इन वह वीडियोसा रोम इंट्रस्टिंग रोम सूपर अब ना मधर மதுரை வந்திருக்கோம் எங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் எங்க ஊருக்கு வந்திருக்கோம் அங்க ஓசூர்ல வந்து ஹாஸ்பிடல்ல பெட் கிடைக்கல அப்படிலாம் சொல்லி பொள்ளாச்சி வரைக்கும் போய் ட்ரீட்மென்ட் எடுக்க வேண்டியதா போச்சு அதெல்லாம் முடிச்சாச்சு ஒரு வழியா எல்லாம் முடிச்சு உடம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு எல்லாம் கியூர் ஆயிடுச்சு வந்தாச்சு நாங்க மதுரை வந்திருக்கோம் ஏனா அங்க இருக்கவேனா இங்க கொஞ்சம் கொரோனாலாம் குறையட்டும் அப்புறம் ஊருக்கு போய்க்கலாம் அப்படினு சொல்லி இது எங்க வீட்டை சுத்தி நான் வீடியோ எடுத்து போட்டுருக்கேன் இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படினா பருப்பு சாம்பார் இட்லிக்கு ஏத்த பருப்பு சாம்பார் வைக்க போறோம் ரொம்ப சூப்பரா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதுவும் அம்மில எல்லாம் அரைச்சு மசாலா அரைச்சு சாம்பார் ஒன்னு வைக்க போறேன் கண்டிப்பா வீடியோ பாருங்க இந்த சாம்பார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஹெல்தியான சாம்பாரும் கூட இப்ப ஃபர்ஸ்ட் சாம்பார் வைக்கிறதுக்கு பாசி பருப்பு ஒரு கை துவரம் பருப்பு ஒரு கை எடுத்து வச்சிருக்கேன் இத கழுவி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ கழுவி எடுத்தாச்சு கழுவி எடுத்துட்டு நான் பருப்பு மூழ்கற அளவுக்கு தண்ணி ஊத்தி இருக்கேன் இதுக்குள்ள மத்த காய் எல்லாம் போட்டு நம்ம விசில் விடலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த சாம்பார் ரொம்ப ஹெல்தியும் கூட இங்க பாருங்க கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் எங்க தோட்டத்துல விளைஞ்ச கத்திரிக்காய் எங்க மாமனார் பாத்துக்கறாரு எங்க தோட்டத்தை நான் தோட்டம் எப்படி இருக்கு எங்க இருக்கு அப்படிங்கற வீடியோஸ்லாம் கண்டிப்பா போடுறேன் வீடியோஸ ஃபர்ஸ்ட் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் இப்போ நான் எங்க தோட்டத்து கத்திரிக்காய் மூணு கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன் சாம்பாருக்காக ரொம்ப சூப்பரா இருக்குல கத்திரிக்காய் தோட்டமும் அது மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நான் வீடியோ போடுறேன் இப்போ அத ஒரு ஓரமா எடுத்து வச்சிட்டேன் பாருங்க மூணு கத்திரிக்காய் அஞ்சு பச்சை மிளகாய் ரெண்டு உருளைக்கிழங்கு மூணு தக்காளி எடுத்துர்க்கேன் சாம்பாருக்கு இப்போ இத கட் பண்ணி நம்ம பருப்புக்குள்ளே போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் தக்காளி கட் பண்ணி போட்டாச்சு பச்சை மிளகாய் உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சேன் தோல் சீச்சு நான் கட் பண்ணி போட்டுருக்கேன் ஒரு மீடியம் சைஸாவே போட்டுக்கங்க ஏன்னா நம்ம விசில் தான் விட போகிறோம் கத்திரிக்காயும் போட்டாச்சு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ரேஷன் அரிசியிலே பஞ்சு போல் இட்லிக்கு மாவாட்டி வச்சுருக்கோம் அதுவும் பாருங்க அடுப்பில் வச்சுட்டேன் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பும் போட்டுக்கலாம் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் நிறையா விசில் வேணாம் ரெண்டு விசில் போதும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் பாருங்கள் உப்பும் போட்டுக்கலாம் நம்ம தேவையான அளவு போட்டு மூடி வச்சு விசில் விட்டுடலாம் அதுக்குள்ளே என்ன பண்ணலான்னா நம்ம போய் இட்லி ஊற்றி வச்சுட்டு வந்துடலாம் பாருங்கள் இட்லி மாவு நேற்று அரைச்சி வச்சுருந்தோம் ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் இட்லி அளவு எந்த அளவில் ஊற்றி எப்படி அரைச்சி எப்படி ஆட்டி எப்படி ஊற்றணுன்ற வரைக்கும் நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் நான் வேணால் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு மாவை வந்து எப்பயுமே நம்ம இட்லி மாவு வச்சுருந்தோம்னா ரொம்ப கலக்கக்கூடாது மேலே இருக்கிற அந்த மாவை மட்டும் அப்படியே ஒரு ஓரமாக ஒரு அந்த ஆடை மாதிரி இருக்கும்ல அதை மட்டும் தள்ளி விட்டுட்டு அப்படியே அள்ளி ஊற்றணும் ஏன்னா அப்போ தான் இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாகவும் பஞ்சு போல் இருக்கும் பாருங்கள் நான் மற்ற மாவெல்லாம் எதையுமே கலக்கவே இல்லை நம்ம எடுக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் மாவை மேலே தள்ளி விட்டுட்டு உள்ளே அந்த அப்படியே குட்டி குட்டியாக பபுள்ஸ் மாதிரி மாவு பொங்குனது அப்படியே இருக்கும் அப்படியே எடுத்து ஊற்றினா தான் இட்லி ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் நீங்கள் வீடியோஸ் போய் பாருங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் எந்த அளவில் போட்டு எப்படி அரைச்சா இட்லி பஞ்சு போல் சூப்பராக இருக்கும்னு நான் கண்டிப்பாக லிங்க்கு கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ எல்லா மாவையும் நான் ஊற்றி எடுத்துட்டேன் எந்த சுற்றி இருக்கிற மாவு எதையுமே கிண்டலை இப்போ நம்ம அம்மியில் போய் சாம்பாருக்கு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுக்கிறதுக்கு அஞ்சு பூண்டு ஒரு ரெண்டு மூணு பல் சின்ன வெங்காயம் அரை ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம அம்மிலே அரைச்சி எடுத்துடலாம் ஏன்னா எங்கள் வீட்டில் மதுரை தானே நம்ம ஊருக்கு வந்துட்டோன்னா அம்மி ஆட்டுக்கல் எல்லாமே இருக்குது ஒசூர்லன்னா எல்லாமே உடனே எடுத்தோன்னே மிக்சியில் போட்டு அடிச்சிடணும் இல்லைன்னா கொஞ்சம் அந்த உரலில் குட்டி உரல் இருக்கும்ல அதில் இடித்து எடுப்பேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஜீரகத்தை வச்சு நைஸாக பொடிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ஜீரகத்தை வச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு மஞ்சத்தூள் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு அரைச்சிடலாம் அம்மியில் அரைச்சோனாலே சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து மஞ்ச சீரகம்னு சொல்லுவோம் அதுதான் அரைச்சி போட்டிருக்கேன் நான் இன்றைக்கி சாம்பாருக்கு இந்த இப்படி சாம்பார் வச்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதே அம்மி இல்லை நான் இங்கே மிக்சியில் தான் அரைக்கிறேன்னா இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் நான் இப்போ இதை நல்லா வலு வலுன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன்
அம்மியில் அரைச்சா நல்லா எக்ஸசைஸாக இருக்குது. ஆனால் ரொம்ப நாள் கழித்து அரைச்சேன்னா அதனால் கொஞ்சம் ஷோல்டர்லாம் வலிச்சிச்சு. பாருங்கள் இப்போ அரைச்சி நான் எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க, ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு நூல் பரப்பரன்னு இருக்கணும், அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் இட்லி சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள், ஒரு துளி கூட துணியில் ஒட்டாது பாருங்கள். எடுத்துட்டேன் பாருங்கள் இட்லி, நான் போய் அந்த மசாலா அரைச்சிட்டு வரக்குள்ளேயும் இட்லி சூப்பராக வெந்துருச்சு, ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது. அதுவும் இது ரேசன் அரிசியில் தான் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி அரிசியோ வேறு எந்த அரிசியுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன், எப்பயுமே யூஸ் பண்ண மாட்டேன். ரேசன் அரிசியிலேயே ரேசன் பச்சரிசி ரேசன் புழுங்கல் அரிசின்னு சொல்லுவோம்ல, அதுலேயே பஞ்சு போல் இட்லி எப்படி ஆட்டுறதுன்ற வீடியோ தான் நான் போட்டிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இட்லி பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குன்னு, இட்லி எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சாச்சு பாருங்கள். அதுக்குள்ளேயே சாம்பாரும் வெந்துருச்சு, ரெண்டு விசில் விட்டேன், பருப்பு எல்லாம் சூப்பராக வெந்துருச்சு, உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மஞ்சள் ஜீரகம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் தண்ணி கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன், அம்மி அந்த கழுவி எடுத்துகிட்டு வந்தோம்ல அந்த தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நல்லா கலக்கி விட்டுருங்க, கலக்கி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த சாம்பார் உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மஞ்சள் ஜீரகம் அரைச்சி போட்டு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. சூப்பராக சாம்பார் கொதிச்சிருச்சு, இப்போ நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்காக நான் சின்ன பாத்திரம் வச்சுருக்கேன், அதில் கடலெண்ணெய் ஊற்றியிருக்கேன். கடலெண்ணெய் வந்து இங்கே மேலூரில் பக்கத்தில் செக்கில் அரைச்சி வாங்குகிற எண்ணெய். கடுகு போட்டிருக்கேன், ரெண்டு ஜீரகம் போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம் ஒரு நாலு, கருகப்பில்லை ஒரு கொத்து, காஞ்ச மிளகாய் ஒரு நாலு போட்டிருக்கேன். போட்டு நல்லா வணக்கிக்கலாம், நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும் பாருங்கள், சூப்பராக வணங்கிடுச்சு. இப்போது அதை நம்ம பருப்பு வேக வச்சு வச்சுருந்தோம்ல அதுக்குள்ளே ஊற்றி தாளித்து கொட்டிடணும். கொட்டிட்டு இப்போ அடுப்பில் வச்சு ஒரே கொதி போதும், ஏன்னா பருப்பு ஆல்ரெடி ஏற்கனவே வெந்துருச்சு நல்லா, ஒரே ஒரு கொதி மட்டும். கொஞ்சம் தண்ணி வேணும்னா நீங்கள் ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லை திக்காகவே இருக்கட்டும் ஏன்னா இட்லிக்கு சாம்பார் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் வச்சுப்பேன். பாருங்கள் ஃபுல்லாக சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இனி மல்லியிலையை போட்டு ஒரே ஒரு கொதி கலக்கலக்கலன்னு சூப்பராக கொதிக்க விட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் ரெடி. குக்கிங் வித் வேணி டூ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ மதியத்துக்கு லஞ்சுக்கு என்ன செய்ய போகிறேன்னா மீன் குழம்பு, அதுவும் இங்கே எங்கள் ஊருக்கு அம்மாயில் பிடிச்ச மீன் இது, எங்கள் மாமனார் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும், உயிரோடு இருந்துச்சு எல்லா மீனும். எங்கள் பாருங்கள் வாய் எப்படியோ ஆன்னு சொல்லிட்டு இருந்துச்சு, அதோ உயிரோடு இருக்கு பார்த்தீங்களா. நம்ம ஊருக்கு வந்துட்டோம்னாலே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இந்த மீனை பார்த்தோன்னே என் பையனுக்கு ஒரே சந்தோஷம், அதை வளர்க்கலாம் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பண்ண அட்டுள்ளியோ ஐயோ ஐயோ. எங்கள் மாமனார் தான் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் மதியத்துக்கு காலையிலேயே டிஃபனை சாப்பிட்டு முடித்தோன்னே மீன் அறுத்து உடனே மசாலா பண்ணி ரெடி பண்ணிட்டோம் குழம்பு. மீன் குழம்பு மதுரை ஸ்டைலில் எப்படி வைக்கிறதுன்ற வீடியோஸும் நான் போட்டிருக்கேன், கண்டிப்பாக நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி மீன் குழம்பு செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என் பையனுக்கு எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள், அந்த மீன் எடுத்து அவன் விளாட்றது. அவனுக்கு இந்த மாதிரி மீன் இந்த மாதிரி ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வயலில் ஒரு குளம் வச்சுருக்கோம், ஒரு சின்ன குளம் மாதிரி ஸ்விம்மிங் பூல் கட்டுறதுக்காக வச்சுருக்கோம். அவன் அதிலே மீன் வளர்க்க சொல்லி ஒரே டார்ச்சல், மீன் வளங்கப்பா மீன் வளங்கப்பா அப்படின்னு சொல்லி, அவங்க அப்பா வளர்க்கலாண்டா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி வச்சுருக்காரு. பாருங்க அவனுக்கு கொஞ்சம் கூட பயமே இருக்காது, எவ்வளோ சூப்பராக விளையாடுறாங்களே பசங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் உடம்புலாம் க்யூர் ஆகிடுச்சு, நாங்களும் என்ஜாய் பண்ணுறோம். இனி நிறையா வீடியோஸ் உங்களுக்காக நான் போடுறேன், வயலில் போய் எங்கள் வயல் எப்படி இருக்குது என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்ற வீடியோஸும் நான் கண்டிப்பாக போடுறேன். குக்கிங் வித் வேணி டூ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். க்ளீன் பண்ணி